வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் அல்டிமேட் இதில் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் வந்து ஸ்ருதி விசஸ் பாலாஜி அவர்களுக்குள்ளே நடந்த பிரச்சனை, இன்றைய முதல் ப்ரமோ, இதெல்லாம் பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஸ்ருதி விசஸ் பாலாஜி பிரச்சனையில் பாலாஜியை வந்து உமன் அப்யூசர், பெண்களை இழிவுபடுத்துபவர், பெண்களை பற்றி தவறாக பேசுபவர், அவர் வந்து ஒரு மோசமான ஆளுங்கிற மாதிரி சித்தரித்து ஸ்ருதி வந்து ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை வச்சுட்டாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, ஸ்ருதி, நிரூப் மற்றும் இவர் பாலாஜி முருகதாஸ் மூணு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் பாலாஜி முருகதாஸ் என்ன சொல்கிறாருன்னா, பிக்பாஸ் நீங்கள் வந்து இந்த டாஸ்கில் வந்து டைமண்ட் வச்சதுக்கு போதெல்லாம் நீங்கள் காயினை வச்சிருக்கலாம், பெரிய காயினாக வச்சுருக்கலாம் அப்படின்ன உடனே அது ஸ்ருதிக்கு கோவத்தை உண்டு பண்ணுது. ஏன்னா காயின் அப்படின்னாலே அவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஆமாம், இவங்க பொம்பளைக்கிட்ட தான் வீரத்தை காமிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாலாஜி வந்து பேச ஆரம்பிக்கிறார். உடனே நீங்கள் உமன் அப்யூசர் தானே சார் அப்படிங்கிறாங்க. பாலாஜி சொல்கிறாரு, இவங்க கிச்சனில் உட்காந்துக்கிட்டு நாங்கள் லேடிஸ்லாம் இப்படி விளாண்டோம் அப்படி விளாண்டோங்கிறாரு. உடனே நிரூப் சொல்கிறாரு, உங்கள் கேப்டன் தானே டீமை பிரித்தாங்க, அவங்க தானே இந்த மாதிரி டீம் லேடிஸ் இருக்கிற மாதிரி எடுத்தாங்க அதிகமாக அப்படின்னு நிரூப் கேட்குறாரு. முதல்ல பாலாஜி முருகதாஸ் அதை அப்படியே விட்டுட்டார், அப்போ கேட்கல. அதுக்கப்புறம் யோசனை பண்ணிட்டு வந்து ஸ்ருதியை பார்த்து கேட்குறாரு, என்னங்க என்ன எதுக்குங்க உமன் அப்யூசர்னு சொன்னீங்க, நான் என்னங்க உங்களை அப்யூஸ் பண்ணேன், நான் வந்து ஒரு ஜாலியாக அந்த பட்டிமன்றத்தில் ப்ரெஸ் மீட்டில் கேட்ட அந்த இதை வச்சு நான் கேட்டேன், சும்மா ஜாலியாக இது பண்ணேன், காயினை பற்றி சொன்னேன், நான் உங்களை அப்யூஸ்லாம் பண்ணலன்னொடனே நான் காயின்னா சென்சிட்டிவ் அப்படிங்கிறாங்க. ஏங்க, நான் என்னை உள்ளே யாரும் சொல்லங்க உமன் அப்யூசர்னு, வெளியில் அப்படி ஃபார்ம் ஆகிடுச்சிங்க அப்படிங்கிறாரு. எதனால் உமன் அப்யூசர்னு ஃபார்ம் ஆச்சுன்னா, அவர் சனம் ஷெட்டியை பற்றி தப்பாக பேசினார். அவங்க வந்து அவங்க இண்டஸ்ட்ரியில் வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, அப்படி தான் அவங்களுக்கு அந்த அவார்டு கிடச்சிது, அந்த கம்பெனி வந்து டுபாக்கூர் கம்பெனிங்கிற மாதிரிலாம் அவர் பேசினார். அதனால் அவர் மேலே வழக்கெல்லாம் இருக்குது வெளியில். ஸோ அது வந்து அப்யூஸ் தான், அது கண்டிப்பாக அது பாலாஜி பண்ணது தவறு தான். பட் அதை வந்து அவர் திருத்திக்கிட்டு இப்போ நல்லா இருக்கணும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு. இப்போ திருப்பி அதே குற்றச்சாட்டு வந்தோடனே அவர் பயந்துட்டார், இல்லை நான் அதை மீன் பண்ணல, நீங்கள் காயினை பற்றி சொன்னதுனால நான் அப்படி சொல்லிட்டேன், சாரிங்கிறாங்க. சுருட்டி சாரி சொன்னோன்னே இவரும், நான் உங்களை அப்படி சொல்லியிருக்க நீங்கள் சென்சிட்டிவ்னு எனக்கு தெரியாது, நானும் காயின் மேட்டரை இழுத்திருக்கக்கூடாது, சாரி அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் திருப்பி அந்த பேச்சு வருது, எல்லோரும் தாமரை எல்லோரும் ஒன்றா உட்காந்து பெட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் அதனால தான் அந்த ப்ரெஸ் மீட்டை வச்சு தான் நான் அந்த இதை கொண்டு வந்தேன், நான் இங்கேனா உமனை அப்யூஸ் பண்ணுற விளையாட்டாக நடக்குது அப்படின்னு கேட்டோடனே, பாலாஜி நான் சாரி கேட்டேன், நீங்கள் திருப்பி அதை எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்னோடனே தாமரை சொல்கிறாங்க, அவங்க தான் சாரி கேட்டாங்களா விட்டுருங்க அப்படிங்கிறாங்க, அதோடு அதை விடுறாங்க. ஸோ அந்த மாதிரியாக பாலாஜி மீது ஒரு இப்போ வந்து அபாண்டமான குற்றச்சாட்டு தான். அவர் போன சீசனில் பண்ணதை வச்சு நம்ம இந்த சீசனில் இடப்பட முடியாது, போன சீசனில் காயின் திறனதை வச்சு ஸ்ருதியையும் நம்ம இப்போ தப்பாக பார்க்க முடியாது. இது புது சீசன், இது அல்டிமேட். ஸோ அதனால் அது வந்து தப்பு தான், ரெண்டு பேர் பண்ணதுமே தப்பு அப்படிங்கிற ஆங்கிளில் அதை விட்டுடலாம். ஆனால் பாலாஜி உமன் அப்யூசருங்கிறது கொஞ்சம் அதிகப்படியான குற்றச்சாட்டு. ஏன்னா பாலாஜி தான் ஜூலிக்காக போய் கேட்டார், ஜூலியை வந்து நீங்கள் இவ்வளோ கொடுமைப்படுத்துறீங்கன்னு வனிதாட்ட தைரியமாக கேட்ட ஒரே ஆள் பாலாஜி தான், நம்ம அதையும் பாராட்டணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி மொதல் ப்ரமோவில் எல்லாருமே கையுடைய வலுவை காமிக்கிறது, டேபிளில் கையை வச்சு யார் அதை அமுக்கி விளையாடுறாங்களோ, யார் வந்து வலுவாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விளையாட்டு இதில் வந்து எல்லாருமே விளையாடுறாங்க. தாடி பாலாஜி வந்து வனிதாவோட கையை அமுக்கிறாரு. நிரூப்புக்கும் பாலாஜிக்கும் முதல் தடவையாக நேருக்கு நேர் போட்டி வருது. நிரூப் அனிதாவோட விளையாடுற மாதிரி வருது, பாலாஜி வந்து வனிதாவை, தாடி பாலாஜி வனிதாவோட கையை அமுக்கிறது காமெடியாக இருக்குது. ஸோ ஓவராலாக இன்ட்ரெஸ்டிங்கான டாஸ்க்கு. அதுக்கு 100 BP பாயிண்ட்டை வச்சு விளையாடணும், ஜெயிச்சா 100+100 200 பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ரூலு. பார்ப்போம் இதை கேம் எப்படி இருக்குன்னு.